சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பெற்ற யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் இவள் யார் என்று பார்த்தால் அவள் தான் நமது அன்னை மொழியாம் தமிழ் மொழி பொது தமிழ் பொதுத்தமிழில் பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்னை மொழி அப்படிங்கிற பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அன்னை மொழி அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தரனார் அப்படிங்கிறவ தான் இந்த பாடலை பற்றி இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் நம்ம இந்த பாடலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட முக்கிய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வரிக்கு வரி விழாவரியாக பார்க்க போகிறோம் இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதுகை மோனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த பாடல் வரிகளில் ஏதாவது அணி பயின்று வருகிறதா அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முக்கியமான வார்த்தைகளை பிரித்து எழுதுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது தேர்வுக்கு எது முக்கியமானதோ எது தேவையானதோ அதை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடல் வரிகளிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஏன்னா நம்ம எந்த பாடத்தை பார்த்தாலும் தேர்வு நோக்கில் தான் பார்ப்போம் இல்லையா இந்த பகுதி இருக்கு இல்லையா அன்னை மொழி அப்படிங்கிற பகுதி இது மனப்பாட செய்யுள் பகுதி செய்யுளோட அழகை என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஓசை நயம் சொற்சுவையோட படிக்கிறது தான் அப்படி நீங்க அந்த ஓசை நயத்தோட படிச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு பொருள் எளிதா விளங்கும் மனசை விட்டு அகலவே அகலாது முதல் வரி சொன்ன உடனே இரண்டாவது வரி நினைவுக்கு வரும் இரண்டாவது வரி முடிஞ்ச உடனே மூன்றாவது வரி நினைவுக்கு வரும் இதே மாதிரிதான் எத்தனை வரிகள் இருந்தாலும் அந்த நயத்தோட படிக்கும் போது எளிதா இருக்கும் உங்களுக்கு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நெருங்கணியே குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் இன்னரும் பாப்பத்து என் தொகையே நற்கணக்கு மண்ணின் மணிவேகலை மணி வேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதான வாழ்த்துவமே செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறால் புகழொரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் மதுபோலையாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழ எப்படி இருக்கு பாருங்க படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் இல்லையா இது வந்து பாவலரேர் அவர்களை இயற்றிய கனிச்சார் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்து வந்திருக்கிற ஒரு பாடல் இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுகை இருக்கு மோனை இருக்கு இல்லையா அதனால நம்ம அதை வந்து ரசிச்சு சுவைச்சு நம்மளால வாசிக்க முடியுது இல்லையா அதுதான் அந்த எதுகை மோனியோட முக்கியமான சிறப்பு அன்னைனா அடுத்த வரி முன்னைங்கிறத நம்மளுக்கு தானாக ஞாபகத்துக்கு வரணும் கண்ணைனால் அடுத்தது மண்ணிங்கிற அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும் தென்னன் இன்னொரு அப்படி நம்ம அடுத்தடுத்த வார்த்தைகள் இப்போ இவ்வாறாகத்தான் இருக்கும் எதுகையில் தான் அந்த வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வகைப்படுத்திட்டோம்னா இந்த மனப்பாட செய்யல அது எளிதாக மனதில் பதிஞ்சிடுவோம் இப்போ நம்ம வரிக்கு வரி என்ன பொருள் கொடுக்குது அந்த பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே நம்ம எப்படி வந்து குழந்தைகளை கொஞ்சுவோம் இல்லையா அழகு செல்லம் அப்படின்னு கொஞ்சம் இல்ல அந்த மாதிரி தமிழை இங்கே அழகா பாடியிருக்காரு கவிஞர் அன்னை மொழியேங்கிறார் இந்த மொழி வந்து எனக்கு அம்மா மாதிரி அப்படி என்னோட அன்னையே அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு தமிழ் மொழியை பார்த்து தாய்மொழியை பார்த்து சொல்றாரு அழகார்ந்த செந்தமிழே அழகு உன்னுள் பொதிந்திருக்கக்கூடிய செழுமை கொண்ட மொழியே அப்படின்னு விழிக்கிறாரு முன்னை நறுங்கணியே இதுல எந்த வார்த்தையோட அழக சொல்றதுனே தெரியலங்க நறுங்கணியே அப்படின்னா நல்ல சுவை பொருந்திய கனியே அப்படின்னு அர்த்தம் முகிழ்த்த அப்படின்னா ஈன்றேன்னு சொல்லலாம் தோன்றியன்னு சொல்லலாம் முன்னைக்கும் முன்னை முன்னைக்கும் முன்னை அப்படின்றது இங்க முன்னைன்ற வார்த்தை பழமை அப்படின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது இப்போ விண்டேஜ் பொருள்கள்லாம் வந்து ரொம்ப வேல்யூவா இருக்கு இல்லையா இப்போ இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண கடிகாரம் நம்ம எல்லாம் படிக்கிறோம் அந்த மாதிரி பழமைக்கு வந்து ரொம்ப மதிப்பு கூடிட்டே இருக்கும் இல்லையா அப்படி பழமைக்கும் பழமை ஈன்ற தமிழே நறுங்கணி கனிய போல சுவை உடையவளே அப்படின்னு தமிழ சொல்றாங்க அவ்வளவு பழமையானது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு அந்த மாதிரி பழமையான தமிழ் மொழியே அதை கனியா உருவப்படுத்துறாரு கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் நம்ம லெமூரியா கண்டம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த குமரி கண்டத்தில் கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரச இருந்த மண்ணுலக பேரரசே அதாவது இந்த மண்ணி அப்படின்றது வந்து பார்த்தனா நிலச்ச நீடிச்சிருக்கிற அப்படின்ற அர்த்தத்தில் வருது அந்த நிலைச்ச புகழோட அரசாண்ட இந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு தமிழ சொல்கிறாங்க அடுத்து தென்னன் மகளே தென்னன் மகளே அதாவது நம்மளுக்கு தெரியும் மூவேந்தர்கள் இருந்தாங்க இல்லையா மூவேந்தர்கள் யார் யாரு சேரர் சோழர் பாண்டியர் இல்லையா இங்கே தமிழை தென்னன் மகளேன்னு சொல்றாரு தென்னன் அப்படிங்கிறது பாண்டியரை குறிக்கும் ஏன் பாண்டியன் மகளேன்னு சொல்லணும் சேரன் மகளேன்னு சொல்லல சோழன் மகளேன்னு ஏன் சொல்லல அப்படின்னு பார்த்தா பாண்டியர்கள் மட்டும்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சொல்லி மூன்று சங்கம் வச்சு தமிழை வளர்த்த மன்னர்கள் யாரு பாண்டிய மன்னர்கள் அதனால தமிழ பாண்டியனின் மகளே அப்படின்னு சொல்றாரு திருக்குறளின் மான் புகழே திருக்குறள் வந்து ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு நூல் இல்லையா பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அருமையான நூல் அதனுடைய புகழை பற்றி சொல்லிட்டே போலாம் திருவள்ளுவர் மாலையில் ஏராளமான பு புலவர்கள் வந்து திருக்குறளோட பெருமையை எடுத்து உரைச்சிருக்காங்க இன்னைக்கும் நம்மளுக்கு நம்மளோட எவ்ரிடே லைஃப்க்கு அப்ளை ஆகிற ஒரு நூல்னா அது திருக்குறள் தான் இல்லையா அப்படிப்பட்ட திருக்குறளின் மாண்புகளே தமிழ்நாள திருக்குறளுக்கு புகழா திருக்குறள்னால தமிழுக்கு புகழா அப்படிங்கறத தாண்டி அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற தமிழே அப்படின்னு இங்க விழிக்கிறாரு இன்னரும் பாப்பத்தே இன்னரும்னா ரொம்ப இனிமையான பாப்பத்தேன்னா என்னங்க பாடல் பத்தே அப்படின்றது இங்க என்னன்னா பத்து பாட்டை தான் குறிப்பிடுறாரு அடுத்து எண் தொகையே எண் தொகையங்கிறது என்ன எட்டு தொகை சரியா இப்போ பத்து பாட்டும் எட்டு தொகையும் வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இல்லையா அடுத்த வரியில என்ன சொல்றாரு நற்கணக்கே அப்படின்னு சொல்றாரு இங்க சொல்ற நற்கணக்கேன்றது என்னன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரியா அந்த இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பதினெண் அந்த திருக்குறளும் அதுலதான் இருக்கு அந்த பதினெண் கீழ்கணக்கே அப்படின்னு தமிழ கூப்பிடுறாரு மண்ணும் சிலம்பே மேலேயே வந்து நம்ம மண்ணின்றது பார்த்துட்டோம் இல்லையா அதேதான் இங்க நிலைத்த சிலப்பதிகாரமே சிலப்பதிகாரம் வந்து ஒரு நிலைத்த புகழ் கொண்ட ஒரு காப்பியம் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்றாரு மணிமேகலை இதுவும் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு இது ரெண்டும் இரட்டை காப்பியம் இல்லையா முன்னும் நினைவாள் முடித்தாள வாழ்த்துவோமே அதாவது இந்த மாதிரி எல்லாம் பெருமைய நினைச்சு என்னோட தலை வணங்கி நாங்க வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்றாங்க ஏராளமான பெருமைகள் கொண்ட தமிழ் மொழியே உன்னை சிறம் தாழ்ந்து வழங்குகிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் அது வருது அடுத்து செப்பரிய நின் பெருமை நம்ம வந்து மேடை பேச்சுகள் அதிகமா கேட்டிருக்கோம் என்ன இன்னும் சொல்லிட்டே போலாங்க இதனுடைய புகழை வந்து சொல்றதுக்கு எனக்கு காலமும் இல்லை எனக்கு வயசும் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த தமிழோட பெருமை எப்படின்னா செப்புதற்கரியது சொல்லி மாளாது சொல்ல சொல்ல இனிக்கும் அந்த மாதிரி செந்தமிழே செழுமையான தமிழே செழுமைங்கிறது என்னங்க அது அப்படியே வந்து இளமையா அப்படி இருந்துகிட்டே இருக்கிறது தான் செழுமை இல்லையா உள்ளுயிரே எங்களோட உள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் போன்றவளே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் உன்னோட புகழ பாடுறதுக்கு என்னோட அந்த நாவ கூட என்ன சொல்றாரு செந்தமிழ்னா என்னோட தமிழ்னா எவ்வாறு எடுத்து இயம்பும் அவ்வளோ அளப்பரியது இருக்கே அப்படின்ற அர்த்தம் அது முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும் அதாவது பழமையான முன்னாடி இருக்கிற எல்லா கொண்ட தமிழே அந்த தமிழ் நீங்க அந்த தோன்றிய இலக்கியமே அந்த இலக்கியங்கள் தான் வந்து ஒரு மொழியோட அடையாளம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இலக்கியங்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்புற்று இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மொழி வந்து மேம்படும் இல்லையா அப்படி ஒரு அருமையான ஒரு சொல்லுதற்கு அரிய இலக்கியங்களை தன்னுள் கொண்ட தமிழே உன்னை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் வியக்கத்தக்க மாதிரி உனக்கு அவ்வளவு விந்தைங்கிறது என்னன்னா நமக்கு தெரிஞ்சது வியக்கத்தக்கிறது ரொம்ப அதிசயமானது எப்படி உன்னால இவ்வளவு நீடிச்சு நிலைச்சு புகழோட இருக்க முடியுது அப்படின்னு இங்க வேறோர் சொல்றது பாத்தீங்கன்னா மற்ற மொழிகளை கற்றறிந்தோர் வேற்று மொழி இனத்தவர் அப்படின்றது அவங்கெல்லாம் புகழ்ந்திருக்காங்க தமிழை மாதிரி ஒரு மொழி இல்லை இப்ப ஜீவு போப்பு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மேல கொண்ட பற்றுனால தன் பேரையே மாத்திக்கிட்டு தமிழ் அப்படி மூழ்கி அந்த சுவையிலிருந்து மீளாம இருந்தவங்க இல்லையா ஸோ அதுதான் வேறொரு புகழுறையும் அப்படிங்கிறது இங்க நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் உந்தி உணர்வெழும்ப உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை இப்படி நம்ம தமிழ படிக்கும் போது நம்மளுக்கு இப்போ ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா நம்மளுக்கே வந்து அந்த உணர்வுகள் வந்து மேலெழுந்து இருக்கு இல்ல அந்த மாதிரி இந்த மா இந்த இலக்கியங்கள் இவ்வளவு பெருமைகள் எல்லாம் கண்டனா எனக்குள்ள வந்து ஒரு பற்றுணர்வு ஏற்படுது அந்த மாதிரி ஒரு புகழ் கொண்ட தனி தமிழே இது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூவுல வந்து ஒரு வண்டை உட்கார்ந்து தேன் குடிச்சா அதுக்கு ஒரு மயக்கம் வரும் அந்த சவுண்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ரீங்காரமே வந்து அது உண்ட மயக்கத்தில் இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் தெரிவிக்கும் இல்ல அந்த மாதிரி உன்னோட புகழ உன்னோட பெருமையில நாங்கள் திளைச்சிட்டோம் அப்படி எப்படி வந்து ஒரு வண்டு வந்து தேனை குடிச்சிட்டு சிறகடிச்சு பாடுதோ அந்த மாதிரி உன்னை சுவைச்சு எங்களோட உள்ளத்துல எல்லாம் கனல் மூன்றுச்சு கணல் மூண்டு உன்னோட பெருமையை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பாடல் இது இந்த பாடலோட பொருளை பற்றி இப்போ நம்ம இவங்களுக்கு பார்த்தோம் இல்லையா என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாருங்கள் நம்ம அன்னை மொழின்னு சொல்கிறோம் இல்லையா தாய்மொழி தாய்மொழியின் சிறப்பை பற்றி எனது பெருஞ்சித்திரனார் வந்து புகழ்ந்து பேசுகிறத நம்ம பார்த்தோம் இந்த பாடலில் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்திரலாம் சரியா ஏன்னா அது வந்து பொருள் தருக அப்படிங்கிற வினாக்கள்ல வந்து அடிக்கடி கேட்கறாங்க முன்னை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு நம்மளுக்கு புதிய வார்த்தை முன்னைன்னு என்னங்க பொருள் பழமைன்னு சொல்லி ஒரு பொருள் முகிழ்த்த அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் தோன்றிய தோன்றியன்னு சொல்லலாம் இல்ல உருவான அப்படின்னு சொல்லலாம் இல்லையா எப்படி வேணா நம்ம அது எந்த வார்த்தைக்கு பொருத்தமா இருக்கும் அந்த வார்த்தையை சேர்த்து நம்ம அது பொருளை சொல்லணும் சரியா அடுத்து பாருங்க மண்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா மண்ணி அப்படின்னா நினைத்து நிலைத்த நீடித்த அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு இப்ப தென்னன் மகளே குறிப்பிடுறோம் மேடம் சொன்ன மாதிரி அந்த மூன்று அரசர்கள் இருந்தாங்க இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அந்த பாண்டிய மண் தான் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தமிழ் வரலாற்றுல படிச்சிருக்கோம் இல்லையா அதனால வந்து அந்த மன்னனுக்கு மகளாக தமிழை வந்து இவர் பாவிக்கிறார் அதனால தென்னன் மகளே அப்படின்னு சொல்றாங்க தென்னங்குற வார்த்தையை மட்டும் கொடுத்து இந்த பாடலின் மூலமாக தென்னன் என்று சொல்லப்படுபவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்னது பாண்டிய மன்னன் இல்லை மன்னன் எப்படி வேணால் நீங்கள் வந்து அதில் பொருள்படுத்தி அதுக்கான மதலை சொல்லிடணும் சரியா ஆமாம் அதே மாதிரி பாருங்க திருக்குறளில் சொல்கிறாங்க இல்லையா திருக்குறள் பற்றி இங்கே அவர் சொல்றாரு தமிழோட புகழை பாராட்டும் வகையில் சொல்றாரு அதற்கு பிறகு பதினெண் கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்புறம் சிலப்பதிகார மணிமேகல் ஐம்பெரும் காப்பியங்கள்ல இரண்டு காப்பியங்கள் இதுக்குள்ளே வருது சரியா அடுத்து பாருங்க என்ன முக்கியமான வார்த்தை இதுக்குள்ள புரியாத வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது முந்தைனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பழமையான புகழை கொண்டது இல்லையா முந்தை முந்தை தனி தனி தனிப்புகழா நம்ம சொல்லலாம் நீடித்த புகழ்னு சொல்லலாம் நம்மளோட தமிழ் மொழி பழமையான புகழை கொண்டது அப்படின்னு சொல்லுது முந்தைனா பழமைன்னு அர்த்தம் சரியா அதற்கு பிறகு என்ன இருக்குது நெடுநிலைப்பும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க நெடுநிலைப்பும்னா என்னது நீண்ட தன்மை நீண்ட தன்மை கொண்ட ஒரு ஒரு பயணம் அந்த பயணத்தை தாண்டிய தமிழ் மொழிக்கும் இந்த கணினி உலகத்திலையும் தமிழ் மொழி வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா அதை குறிப்பிடுவதா நெடுநிலைப்பும் சரியா அதற்கு பிறகு என்ன இருக்கு பாருங்க அவ்வளவுதான் இதில் வந்து வேற எந்த வார்த்தைகளும் பெருசா வந்து கேட்க மாட்டாங்க சரியா அடுத்தது இந்த பாடல்களில் எதுகை மோனை எங்க இருக்கு எதுகை மோனை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து தேர்வுகளில் கேட்டுகிட்டே இருப்பாங்க சரியா அப்போ எதுகை மோனை ஏய்பு இந்த மூணில் இங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த சிந்த மூனை அப்படிங்கும் போதே இங்கே வந்து என்ன வந்துடுது மோனை மோனை வந்துடுது இல்லையா அடுத்தடுத்த வரியா கேட்கலாம் அன்னை மொழியாக ஒன்றும் அதற்கு பிறகு அழகார்ந்த சிந்த கேட்கலாம் அப்படி கேட்டால் மோனை வருது சரியா அடுத்தது பாருங்க அன்னை முன்னை அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து என்னது எதுகை இது வந்து என்ன எதுகை எதுகை சரியா அடி எதுகை எதுகை அதே மாதிரி கன்னிக்குமரி மன்னி அரசு இருந்த இதுவும் அடியெதுகை சரியா தென்னன் இன்னரும் மன்னஞ்சிலம்பு முன்னும் நினைவால் செந்தமிழே என் தமிழ்னா முந்தை விந்தை இல்லையா எல்லாமே எனது எடி எதுகை வந்து பயின்று வருகிறது அதுதான் அந்த பாடல் சுவையாக பாடுவதற்கும் படிப்பதற்கும் ஒரு துணை இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதுகை தான் அடியெதுகை தான் அடிதோறும் எதுகை இருக்கு சரியா மறுபடியும் பாருங்க உந்தி செந்தாமரை உந்தி உணர்வெழுப்பு செந்தாமரை தேனை அந்தும்பி பாடும் முந்தூற்றோம் இதுலேயுமே அடி எதுகை இருக்கு இது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம எதுகை பற்றி எல்லா பாடத்திலயும் பார்த்துட்டு வரோம் இல்லையா அதனால் வந்து எளிமையாக நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்கு ஆனால் அடியதகை எது இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னால் நீ அடியதையை தான் நீங்கள் கொடுக்கணும் சரியா ரைட்டு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் ஏதாவது பிரித்து எழுதுகிறதில் கேள்வியை கேட்படுத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு பாருங்க என்ன இருக்குது செந்தமிழ் இருக்கு இல்லையா செந்தமிழே அப்படின்னா எப்படிங்க நம்ம அதை பிரித்து எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்னது என்னங்க என்னங்க சொல்ல வராங்க அதில் என்ன பொருள் அது இது வந்து செழுமையான தமிழ் மொழி செழுமையான தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இதே செந்தமிழுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி செந்தமிழ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் என்னங்க இதுக்கோட இலப்ப இலக்கண குறிப்பு என்ன இங்கே இருக்கு பாருங்க பண்பு தொகை மை விகுதி உள்ள இருக்கு இல்லையா மறைந்து வரக்கூடியது இல்லையா அதோட பண்பை தெரிவிக்கும் வகையில அந்த வார்த்தை இருக்கிறது எது தமிழின் பண்பை தெரிவிப்பதாக அந்த வார்த்தை இருப்பதால் எனது அது என்ன பண்பு தொகை இதோட இலக்கண குறிப்பு பண்புத்தொகை நறுங்கணிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த வார்த்தை இலக்கண குறிப்புல கேட்டா என்ன சொல்லுவீங்க நறுங்கனியா கனியே சொல்றாங்க அது என்ன கனி நறுங்கனி நறுங்கனா நல்ல சுவை மிக்க நல்லது ஒரு கனி அப்ப அந்த கனியோட பண்பை தான் இது விலக்கி சொல்லுது அதனால என்னது இதுவும் இதுவும் தொகையே சரியா அடுத்தது என்ன என்ன வார்த்தை இருக்கு அந்த மாதிரி வார்த்தை என் தொகை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்க செந்தமில்ல இருக்கு அதை நம்ம பார்த்துட்டோம் என் தமிழ்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க இதை வந்து அப்படியே கொடுத்து பிரித்தெழுதுக்கானு கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு என் தமிழ்னா அப்படின்னா என்னது எம் தமிழ்லா அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பிரிக்கணும் என்னன்னு பிரிக்கணும் மூன்று வார்த்தைகளாக பிரிக்கணும் எம் தமிழ் தமிழ் கோ அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் அப்படியே கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தது உந்தி உணர்ப்ப உள்ள இதுல எதுவும் நம்ம பிரித்தெழுதல் மாதிரி இல்லை செந்தாமரை அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து அதுல வந்து இலக்கண குறிப்பு கேட்கலாம் பிரித்தெழுதுக கேட்கலாம் இலக்கண குறிப்பு என்ன வருது

செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அந்த தும்பி பாடும் அது போல நான் பாடி நான் பாடுவேன் எப்படின்னா அந்த தும்பி எப்படி வந்து பாடுதோ அந்த மாதிரி நான் பாடுவேன் போல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு இல்லையா ஒருபு இது இங்க வந்து ஊமை அணி இதுல வந்து பயின்று வருது என்னான்னு பயின்று வருது இங்க வந்து இந்த போலன்ற உறுப்பு பயின்று வர்றதுனால இது வந்து ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த தாமரையில தேனை குடிச்சிட்டு பறகுற அந்த தும்பி போல நாங்கள் தமிழ் உன்னோட புகழ பாடுவோம் அப்படின்னு நம்ம ஓமைப்படுத்தி சொல்றாங்க கவிஞர் அதனால இங்க பயின்று வர அணி என்னன்னு பார்த்தா ஓமை அணி ரெண்டு இருக்குங்க ரெண்டுக்கும் நீங்க குழம்பிட கூடாது ஒண்ணு ஓமை இரண்டாவது உருவகம் சரியா ஊமை வந்து போல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஊமை எப்படி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மலர் போன்ற முகம் அப்படின்னு சொன்னா அது ஊமை மலர் முகம் அப்படின்னா மலர் போன்ற முகம் அப்படின்னா ஊமை சரியா அத அப்படியே இல்ல இல்ல இந்த மலர் தான் அந்த முகம் அப்படிங்கறதா உருவகம் சரியா இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் அப்படியே திருப்பி போட்டா ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் மாதிரி நம்ம நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு இல்லை இல்லை நம்மள மாதிரிதான் அந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றான் இதுதான் இரண்டுக்குமான வேறுபாடு நிலா மாதிரி முகம் இருக்கு மதிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும் சரியா மதி போன்ற முகம் அந்த நிலவை போன்ற உன் முகம் இருக்கிறது அப்படின்னா உவமை இல்ல இல்ல உன் முகம் போன்று அந்த நிலவு இருக்கிறதுன்னு சொன்னா அது உருவகம் சரியா ரைட்டு செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்த தும்பி பாடு மது போல யாம் பாடி என்ற தொடரில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அந்த அணி என்னது உவமை அணி சரியா மறக்காம அதை கொடுத்துடுங்க இந்த பாடலோட பொருளை நம்ம பார்த்துட்டோம் ஒரு தடவை பாடலோட பொருளை படிச்சிருவா அன்னை மொழியே அழகாய் அமைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல்கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கு நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியெழும் நினைவுகளால் தலைவணிந்து வாழ்த்துகிறோம் செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழு வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிரகசித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கடல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் தான் இந்த பாடலோட மொத்த தெளிவுரை சரியா இந்த பாடலை யார் எழுதுனா அந்த ஆசிரியர் பற்றியான ஒரு முக்கிய குறிப்புகளை பார்த்துட்டோம்னா இந்த பகுதி முடிவடைந்து விடும் சரியா அதற்கு முன்னாடி ஒரு பெட்டி செய்தி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் இப்படி சொன்னவர் கா சச்சிதானந்தன் கா சச்சிதானந்தன் வந்து தமிழை வந்து போற்றுவோம் வகையில இங்கு ஒரு தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு என்னது சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மனந்த வேக வேண்டும் சொல்லி சொல்றாரு இந்த சொற்றொடை கொடுத்து இதை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டா என்னது கா சச்சிதானந்தன் அப்படின்னு சொல்லி மறக்காம கொடுத்துருங்க குழப்பம் வேண்டாம் இதுல பாரதியாரோ பாரதிதாசரோ இடம் பெற்றுட்டாங்கன்னா நீங்க நீண்ட குழப்பத்துக்கு உள்ளாயிருவீங்க இல்லல்ல பாரதிதாசன் தான் தமிழை வந்து உயர்வா பேசுவார் தான் இருக்கும் சச்சிதானந்தன் யாருன்னே தெரியலையான்னு சொல்லி விட்டுடக்கூடாது இந்த பாடல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு தொகுப்புல ரெண்டு தலைப்புல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பாருங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் தான் இந்த பாடலை இயற்றின ஆசிரியர் சரியா இந்த பாடல் கனிச்சாறு தொகுதி ஒன்னு தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் இதிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது சரியா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறை மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இது ஒரு கேள்வியாக கேட்கக்கூடிய ஒன்று துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் பெருஞ்சித்தனனார் பெருஞ்சித்தனாரின் புனைப்பெயர் என்னது பாவலரேறு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா பாவலரேறு பெருஞ்சுத்தனார் அவரோட இயற்பெயர் துரை மாணிக்கம் நீங்கள் துரை மாணிக்கம்னு முழுசாக படிச்சுட்டு போய் மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா நீங்கள் வந்து அங்கே வந்து குழம்பு விடக்கூடாது துரை மாணிக்கம் மாணிக்கம் என்பதுதான் இயற்கை இயற்பெயர் சரியா ரைட்டு இவர் என்னென்ன நூல்கள் இயற்றினார்னு பார்ப்போம்மா இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்பது மக புகு வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இவரது நூல்கள் நாட்டுடமை ஆக்கப்பட்டுள்ளன பாருங்க முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கலாம் ஒரு நான்கு நூல்களை கொடுத்து இதில் வந்து பிரிஞ்சத்தினரால் இயற்றாத நூல் எதுன்னு கேட்கலாம் இல்லையா இல்ல நாலு நூல்களை கொடுத்து விட்டு இதில் ஈற்றிய நூல் எதுன்னு கேட்கலாம் அதனால இவர் எழுதுன நூல்கள் தெரிஞ்சாதான் ஈற்றனாரா இல்லையாங்கறத நம்மளுக்கு தெரிய வரும் சரியா அப்படி என்ன முக்கிய இவர் உலகியல் நூறு என்னது உலகியல் நூறு பாபிய குத்து நூறாசிரியம் கனிச்சாறு இப்ப நம்ம பார்த்த அன்னை மொழிங்கிற பல கனிச்சாரில இருந்து வந்திருக்கு சரியா ஹென்சுவை என்பது மகபுக வஞ்சி பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் வந்து இவர் படித்த முக்கியமான நூல்கள் இது மனசில் நிறுத்திங்க ஒரு தடவை கூட மறுபடியும் கூட படித்து ஞாபகம் வச்சுங்க உளவியல் நூறு பாவிய குத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் சரியா இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது முக்கியமான ஒரு குறிப்பு இந்த குறிப்பு கேள்வியில் வந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து உறுதி அப்படின்னா இந்த குறிப்பை வந்து மனசில் ஆழமாக நிறுத்திக்கிங்க யாரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் விளங்கியதுன்னு கேட்கலாம் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க சில பேருக்கு தேவநாய பாவலர் பாவலேரு பிரஞ்சித்தனாருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குன்றாலும் குழப்பமாயிடுவீங்க அந்த மாதிரி ஆக வேண்டாம் சரியா இவரது நூல்கள் நாட்டு உடனையாக்கப்பட்டுள்ள மறைந்த பெரிய எழுத்தாளர்கள் நூல்கள் அனைத்துமே ஆக்கப்படும் சரியா அந்த அந்த வகையில் இவரோட நூல்களும் நாட்டுரிமையாக்கப்பட்டது இப்போ நம்ம பாடம் இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு சரியா இந்த பாடத்தில் நண்பர்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பற்றி நாம் வரியாக பொருளை கொடுத்தோம் முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்று நம்ம எடுத்து சொன்னோம் அதற்கு பிறகு இந்த பாடல் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை எழுதி பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் என்னான்னு பார்த்தோம் இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு அணி என்ன அணி உவமை அணி பயின்று வந்திருக்கு அந்த அணியை பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய எதிகை மோனைகளை பார்த்தோம் இந்த பாடத்தினோட ஆசிரியரை பற்றி குறிப்புகளை பார்த்தோம் இல்லையா இதில் வந்து நம்ம சொன்ன முக்கியமான குறிப்புகள் அனைத்துமே தேர்வுக்கு தேவையானவை தான் அதனால் எல்லாத்துமே மனசில் நிறுத்திக்கிங்க மறுபடியும் ஒரு தடவை இந்த காணொலியை பாருங்கள் இந்த பாடத்தை படிங்க உங்களுக்கு பயனுள்ள பாடமாக இது அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்